ஈவினிங் ஆனாலே ஒரே ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் தான். சரி, எங்களுக்கும் ரீசெண்டாக ஈவினிங் ஆன உடனே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், அது பருப்போட சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக வச்சு, சரி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு மூணு காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு அரைப்பட்டிருந்தால் போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ இது கூட ஒரு கப் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பருப்பு, கடலை பருப்பை வந்து நான் மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதில் அந்த ஒரு கப் கடலை பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு நாலு பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். இந்த அளவு அரைப்பட்டிருந்தால் போதும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இதை ஆட் பண்ணிக்கோங்க, இந்த பருப்பெல்லாம். கூடவே அரைக்காமல் இருக்கிற பருப்பில் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பருப்போட கடி படும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கூடவே மல்லி இலைகளையும் அப்புறம் வந்து பச்சை மிளகாயையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கால் பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மூணு கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் இந்த வடையை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பால் மாதிரி எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக போடணுன்னா பெருசாக போட்டுக்கோங்க, வடை நாங்கள் குட்டியாக போட்டுக்கிறோம். ஸோ இதில் கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ரைஸ் ஆகி வரும், அப்போ ஆயில் வந்து கரெக்டாக இதாக இருக்குதுன்னு அர்த்தம் சூடில். இப்போ இதில் இந்த வடையை போட்டுக்கோங்க. போட்டு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சு எடுத்து வச்சு சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.